வணக்கம், வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது ஆண்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தாது விருத்தி சூரணம் செய்முறையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஆண்களுக்கு இளம் வயதில் செய்த தவறான பழக்கங்களாலும் சத்தான உணவுமுறை இல்லாத காரணத்தாலும் சதா அலைச்சல், மன இறுக்கம், பயம் போன்ற பல்வேறு காரணங்களாலும் புகை, போதை இது போன்ற காரணங்களாலும் ஆண்மை குறைவு ஏற்படுகிறது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது. இப்படி இழந்த இந்த ஆண்மை தன்மையை மீட்டெடுக்கும் தன்மை வாய்ந்த உடலை வன்மையாக்கி புது பொலிவை அளிக்கக்கூடிய அனுபவ வைத்திய முறையான அனுபவத்தில் சிறந்த பலனை அளிக்கக்கூடிய தாது விருத்தி சூரணம் என்கிற அனுபவ தமிழ் வைத்திய முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு தேவையானது பூனைக்காலை விதை ஒரு 25 கிராம். பூனைக்காலி விதை ஓரிதழ் தாமரை 10 கிராம், நீர்முள்ளி விதை 10 கிராம், நீர்முள்ளி விதை, ஜாதிக்காய் 5 கிராம், ஜாதிக்காய், ஜாதி பத்திரி 10 கிராம், ஜாதி பத்திரி, வெள்ளரி விதை 10 கிராம், நெருஞ்சில் விதை ஒரு 10 கிராம், நெருஞ்சில், அத்திப்பழம் 2, அத்திப்பட்டை ஒரு 5 கிராம், முருங்கை பிசின் ஒரு 10 கிராம், முருங்கை பூ விதை இதில் ஒன்று 10 கிராம், கருவேலம் பிசின் ஒரு 5 கிராம், அஸ்வகந்தா அமுக்கரான்னு சொல்லக்கூடிய அஸ்வகந்தா ஒரு 30 கிராம், அமுக்கரா, கொப்பரை தேங்காய் ஒரு 20 கிராம், அதை துருவி வச்சுட்டு ஒரு 20 கிராம், மதனகாம பூ 5 கிராம், சாலாமிசிறி 5 கிராம். இவற்றையெல்லாம் சுத்தம் செய்து நிழலில் உலர்த்தி சூரணமாக வைத்து கொண்டு சலித்து நன்றாக சலித்து வைத்து கொண்டு இதை தினசரி பாலில் ஒரு ஸ்பூன் எடுத்து பால் காய்ச்சின பாலில் போட்டு சாப்பிட்டு வந்தோம்னா இந்த ஆண்மை குறைவு நீங்கும், நரம்பு தளர்ச்சி முழுமையாக நீங்கும். எனவே இந்த அனுபவ தமிழ் வைத்திய முறையை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.